வணக்கம் சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ மதிய சமையல் என்ன செய்ய போகிறோம் பார்த்தோம்னாங்க, அருமையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அதற்கேற்ற மாதிரி வாழைத்தண்டு பாசிப்பருப்பு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாழைத்தண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோங்க. இதில் இருக்கிற நாரெல்லாம் நீக்கிட்டு கடைசியாக இருக்கிற நார் நீக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பின்னாடி மைக்கு வதில் இந்த மாதிரி செய்தால் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற நாரெல்லாம் இந்த கம்பியில் மாட்டிக்கோங்க, நம்ம எடுத்துக்கலாம். சுத்தமாக நாரே இல்லாமல் இருக்கும். இதை நம்ம பொரியலுக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். வாழைத்தண்டு பொரியலுக்குங்க பாசிப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். வெண்டைக்காவை சுத்தமாக கழுவி ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சி வச்சுருக்கேங்க. இதை சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். புளிக்குழம்புக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். வெண்டைக்காவுடைய மேல் நுனி கீழ் நுனியும் நறுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம அளவுகள்லாம் நறுக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். மிதமான தீச்சூடு வச்சு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சைடு பொரியலுக்கு தாளிச்சு விட்டுறதுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சிச்சுங்க, கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தாளிச்சு விடுறதுக்கு 10 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை. நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தண்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 100 ml தண்ணி, நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேங்க, வேகட்டும். பொரியல் 3/4 வெந்துருச்சுங்க, இன்னி கொஞ்சம் வேகட்டும். வெண்டைக்காய் வதங்கிடுச்சுங்க, இறக்கி வச்சுட்டு புளிக்குழம்புக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். குழம்பு தாளிச்சு விடுறதுக்கு 3 tablespoons நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, 1/2 teaspoon கடுகு. கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 teaspoon சோம்பு, சிறிதளவு வெந்தயம். நல்லா பொரியட்டும். இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 5-6 பூண்டு போல் 1/2 தட்டி வச்சுருக்கோங்க. இது கூட சிறிதளவு கருவேப்பில, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக. இப்போ வாழைத்தண்டுமே பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வெங்காய பூண்டு பல் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட குழம்புக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா பொடி வீட்டில் அரைச்சது தான், 1/2 tablespoon சேர்த்திருக்கேன். இது கூடவே சிறிதளவு மஞ்சள் தூள். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ புளித்தண்ணி கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு புளி கொதிச்சு வரட்டும். வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கலாம். இது கூடவே எக்ஸ்ட்ரா 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ வெண்டைக்காய் 1/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி விட்டால் தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் 3 சில்லு அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு சிலர் வந்து தேங்காய் அரைச்சி விட்டு புளிக்குழம்பு வைப்பாங்க, ஒரு சிலர் வந்து தேங்காய் அரைச்சி விடாமல் வைப்பாங்க. அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி செய்துக்கலாம். புளிக்குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற விருப்பப்படாதவங்கங்க 1 spoon பச்சரிசி மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற்றி நல்லா திக்காக கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. இப்போ 1 teaspoon நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு வெல்லம் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். இப்போ குழம்பு தயாராகிடுச்சு, வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க. இன்னைக்கு மதிய சமையல் என்னன்னு பார்த்தோன்னாங்க, சாப்பாடு வெண்டைக்காய் புளிக்குழம்பு,
வாழைத்தண்டு பாசிப்பருப்பு பொரியல். இப்போ சூப்பராக சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதற்கேற்ற மாதிரி வாழைத்தண்டு பாசிப்பருப்பு பொரியல் சாப்பாடு செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.